ஹே கைஸ் வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாய். நம்ம இப்போது இந்த வீடியோ நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிற முடியும். பார்த்திங்கன்னா நம்ம ஹொசூரில் வந்து ரெண்டு புதிய தியேட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணி வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமாஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸோ ஹொசூர் மக்கள் ரொம்ப வருஷமாக வந்து எதிர்பார்த்துட்ருக்க ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தியேட்டர் சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த தியேட்டர் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் டக்கு டக்குன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஹொசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மூவிஸ்க்கு வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருந்துட்டு இருந்தது. ஸோ ஆல்ரெடி நிறைய தியேட்டர்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம க்யூவில் போய் நின்று வாங்குற மாதிரி தான் வந்து டிக்கெட்ஸ் இருக்கே தவிர ஆன்லைனில் புக் மை ஷோலையோ டிக்கெட் நிலையோ பேடிஎம்லையோ எங்கேயுமே வந்து வாங்குற மாதிரி இல்லை. பட் இப்போது என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, முதல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கிராண்ட் சினிமாஸில் இருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு டிக்கெட் நியூலையும் பேடிஎம்லேயும் வந்து இப்போ வந்து டைப் வச்சுருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமாஸ் ஆஸ் பார்ட்னர் வித் டிக்கெட் நியூ அண்ட் பேடிஎம் ஃபார் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்லேயும் டிக்கெட் நியூலையும் வந்து டிக்கெட் நியூலையும் வந்து நம்ம புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே மைண்டில் இன்னொரு கொஸ்டின் வரும், மேஜராக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புக் மை ஷோ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. புக் மை ஷோ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து ஏதாவது அப்டேட் இருந்தால் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதுலேயும் வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம், ஏன்னா இன்னும் வந்து தியேட்டர் திறக்கிறதுக்கு நாட்கள் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் புக் மை ஷோலையும் நீங்கள் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரையும் அஃபீஷியலான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, பேடிஎம்மும் டிக்கெட் நியூலையும் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு க்வெஸ்சன், எப்போ தான் தியேட்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க அதுக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் எண்டில் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்களாம். ஸோ இப்போ வந்து ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜூன் எண்டில் நாங்கள் இப்போ தான் திறக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து அந்த கிராண்ட் சினிமாஸோட ஒரு 3D இமேஜ், வெளியே எப்படி இருக்க போகுது அண்ட் உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக வந்து நாங்கள் 1-2 வீக் பேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல எப்படி எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்குன்ட்டு. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு தான் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒர்க் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போது மற்ற டீட்டெயில்ஸ் இந்த தியேட்டர் பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கும். ஸோ குயிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர் வந்து 4 ஸ்க்ரீன் கொண்ட தியேட்டரு. ஸோ முதல் மல்டிப்ளெக்ஸ் இன் ஹொசூர். ஸோ இதில் வந்து 4 ஸ்க்ரீனும் சேர்த்து வந்து 1100 பேர் உட்கார்ற மாதிரி பார்க்கிங்க்கு வந்து 200 கார் பார்க் பண்ணலாம், சாரி 200 பைக் பார்க் பண்ணலாம், 100 கார் பார்க் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் 1 அண்ட் ஸ்க்ரீன் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீனு, அது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 ஃபீட்டு. அதே மாதிரி ஸ்க்ரீன் 3 அண்ட் 4 வந்து 40 ஃபீட்டு. அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் 1 அண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 330 பேர்கிட்ட உட்கார மாதிரி, ஸ்க்ரீன் 3 அண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா 200 பேர்கிட்ட வந்து உட்கார மாதிரி. அதே மாதிரி ஆன்லைன் புக்கிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேடிஎம் அண்ட் டிக்கெட் நியூவில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ வாட்டர் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜூன் எண்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம மேபி ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா சேர் வந்து ரிக்ளைனபிள் சேர் தான். அதே மாதிரி லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இந்த தியேட்டருக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தளி ரோட்டில் வந்து நீங்கள் 6 கிலோமீட்டர் வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ கர்னூர் பஸ் ஸ்டாப், ஸோ எக்ஸாக்டாக கர்னூர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டு நீங்கள் தளி ரோட்டில் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கின உடனே தியேட்டர் தான். ஸோ நீங்கள் ரோட்டில் கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேயே தான் அந்த தியேட்டர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிராண்ட் சினிமாஸோட லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஏதாவது அவங்க அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹொசூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் ஹொசூர் ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஹை குவாலிட்டியில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது இந்த தியேட்டருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.